எல்லாருக்கும் ஒரு பெரிய 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 ஹாய். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஸ்போர்ட்ஸ்னால் கண்டிப்பாக ஒரு பிடிக்காமல் இருக்காது. அது மாதிரி எனக்கு ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப 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 பிடிக்கும். நான் என்னுடைய ஸ்கூல் காலேஜ் எல்லாத்துலேயுமே எல்லா ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்லேயுமே கலந்துப்பேன். ரொம்ப ஜாலியாக அதை ரொம்ப ஆர்வமாக நான் எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயுமே இருப்பேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆஃப்டர் ரொம்ப லாங் டைம் கழித்து நாங்கள் வந்து இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் உள்ளே தான் போக போகிறோம். ஒன்றும் கிடையாது, என்னோடய சிஸ்டர் இன்லாவோட ஸ்கூலில் வந்து இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் டே. ஸோ அங்கே போயிட்டு நம்ம டே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு தான் போகிறோம். அண்ட் எங்களோட சேர்ந்து நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஸ்கூலில் என்ட்ரு ஆன உடனே பார்த்தீங்கன்னா, அங்கே ஜேஆர்சி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக எல்லோரையும் வார்ம் வெல்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு அதை பார்த்த உடனே என்னுடைய ஸ்கூல் டைமில் நான் 7th 8th 9th படிக்கிறப்போ நான் ஜேஆர்சியில் இருந்தேன். எனக்கு வந்து அந்த ஒரு ஞாபகம் எல்லாமே வந்துட்டு போச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா, அப்புறம் நாங்கள் கிரவுண்ட்குள்ளே வந்து நாங்கள் என்டர் ஆகிட்டோம். கிரவுண்ட்குள்ளே வந்து எங்கள் குட்டி பையனையும் எல்லாம் அழைச்சிட்டு தான் நாங்கள் வந்து கிரவுண்ட்குள்ளே என்ட்ரோம். என்ட்ரு ஆனதுக்கப்புறமா அங்கே பேரண்ட்ஸ்க்காக அங்கே தனியாக வந்து ஒரு சீட்டிங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ரெண்டு அந்த இடத்துக்கு நாங்கள் போயிட்டு உட்காந்துட்டோம். அங்கே எங்கள் குட்டி பையனுக்காகையும் ஒரு தனியாக ஒரு சேர் போட்டு அங்கே அவனும் உட்கார வச்சுருந்தோம். அவன் நல்லா எல்லாரையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். அங்கே குட்டி குட்டி பிள்ளைங்க எல்லாரையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். எல்லா சின்ன சின்ன குழந்தைங்களும் பட்டர்ஃப்ளை ட்ரெஸ் போட்டுட்டு அழகாக வந்துட்டு இருந்துச்சுங்க. அதை அப்படியே எங்கள் குட்டி பையனும் அழகாக வேடிக்கை பார்த்துட்டு, அப்புறம் அவனுக்கு அதுங்க அவங்க கையில் இருந்த அந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிக் ஒன்று வச்சுருப்பாங்கல்ல, ஏஞ்சல் ஸ்டிக்குன்னு சொல்லிட்டு, அதை பார்த்துட்டு அது வேறு வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அட பண்ணிட்டு இருந்தான். பட் அவனுக்கும் தெரியல, ஆனால் ஃபைனலாக அவனுக்கு ஒரு ஸ்டிக்கும் அந்த மாதிரி கிடச்சிருச்சு. ரொம்ப நேரம் இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருந்தான். எனக்கு அப்புறம் பயமே வந்துருச்சு, இவனை வச்சு 3 மணி நேரம் இங்கே சமாளிக்க முடியுமா அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே அப்புறம் அந்த டான்ஸு அது எல்லாத்தையும் அப்படியே பார்க்குற ஆரம்பிச்சுட்டு அவனும் கொஞ்சம் அமைதியாக எல்லாரையும் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிள்ளைங்க போகிறது எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். உடனே ஃபஸ்ட்டு அந்த குட்டி குட்டி குழந்தைங்களா இன்ட்ரோ டான்ஸ் மாதிரி ஒன்று குட்டி குழந்தைங்களாம் வச்சு ஒரு அழகாக எல்லாம் ஒயிட் ஒயிட்டில் ஃபுல் அண்ட் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வச்சுட்டு நல்லா பிள்ளைங்களும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த எண்டிங்கில் வந்து அந்த சின்ன வயசில் எல்லாருமே அந்த ஒரு ஒரு போர்டு பிடிச்சி நிற்பாங்கள்ல, அதே மாதிரி அழகாக ஐ லவ் மை இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபினிஷிங் டச்சில் எல்லோரும் ஒரு அந்த போர்டு பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அதோட அந்த ஃபஸ்ட்டு டான்ஸ் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் ஆக்சுவலி இன்னும் டான்ஸ் ஒன்று வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் வந்து ஒரு மார்ச் ஃபாஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. நான் ரொம்ப ஈகராக எதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் ஃபாஸ்ட் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா என்னோடய சிஸ்டருங்களை வந்து அதில் தான் வந்து கலந்துருக்கான்னு சொல்லிட்டு, அவள் இன்னொரு ஒரு சிஸ்டர் இருக்கா அவளுமே வந்து மார்ச் ஃபாஸ்ட்டில் இருக்கா, ரெண்டு பேருமே இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு சரி அவங்கள நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்களுக்காக தான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஈகராக. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் மார்ச் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அதை பார்க்கறதுக்கு உண்மையாகவே பயங்கர சூப்பராக இருந்தது. ஈவனாக எல்லா சின்ன பிள்ளைங்களும் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் உட்காந்து அவங்க சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் செய்கிறதெல்லாம் சும்மா சிந்தல் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் உண்மையை பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் நான் நோட் பண்ணி காட்டுறேன், என்னோடய சிஸ்டர் அண்ட் சிஸ்டர்லாம் நோட் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டில் போன பிள்ளைங்களாம் உண்மையாக சூப்பராக மார்ச் வாஸ் பண்ணிட்டு போனாங்க. பட் அதுக்கப்புறம் பின்னாடி வரவங்களாம் ரொம்ப லெத்தார்ஜிக் ஆகிடுச்சாங்க போல இருக்குது. இல்லை அந்த வெயிலில் நின்னதுனால அப்படி ஆனாங்களான்னு தெரியல, ரொம்ப லெத்தார்ஜிக்கு அப்புறம் நார்மல் வாக் மாதிரி போக ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் என்னோடய சிஸ்டர் இன்லாவும் அதில் தான் மார்ச் வாஸ் பண்ணிகிட்டு இருந்தா. ஆஸ் யூஷுவல் அந்த மார்ச் ஃபாஸ்ட்டோட எண்டிங்கில் திருப்பி எகெயின் ஒரு ஆர்டரில் நின்றுட்டு அப்புறம் டிஸ்போஸ் ஆவாங்க இல்லையா, அதே மாதிரி அவங்க எல்லோரும் அழகாக ஆர்டரில் நின்றுட்டு எகெயின் டிஸ்போஸ் ஆகிட்டாங்க. ரோ பை ரோவாக கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்போஸ் ஆகி அழகாக போனாங்க. அது பார்க்குறதுக்கு உண்மையாக கண்ணுக்கு ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப நீட்டாக செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து லேம்ப் ஏற்றினாங்க. லேம்ப்லாம் லைட்டிங் பண்ணதுக்கப்புறமா தான் வந்து
ஸ்போர்ட்ஸோட ஃபைனல்ஸ்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த சின்ன குழந்தைங்கன்னா அந்த லெமன் அண்ட் ஸ்பூன், அதுக்கப்புறமா அந்த ரன்னிங் ரேஸ் அந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் அதோட ஃபைனல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து வைக்க ஆரம்பித்தாங்க. அதில் ஒன்று ரெண்டு கிளிப்பிங்ஸ் மட்டும் நான் எடுத்திருந்தேன், அதை நான் காட்டுடேன். அதில் வந்து அதுக்கு முன்னாடி தான் ஃபஸ்ட்டு அந்த ஸ்கூலோட சாம்பியனாக சாம்பியன்ஷிப் மோஸ்ட்லி அந்த மாதிரி யார் சாம்பியன்ஷிப்பாக இருக்காங்களோ லாஸ்ட் இயரோ அந்த மாதிரி இருக்கிறாங்க அவங்க தான் லைட் லேம்ப் ஏற்றுவாங்க. பட் இவங்க வந்து தென் 8th, 9th, 10th அந்த மாதிரி பிள்ளைங்க எல்லாருக்கும் ரன்னிங் ரேஸ் ஃபைனல்ஸ் எல்லாம் முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஷோ ஒன்று இருந்துச்சு, உண்மையாக சூப்பராக இருந்தது. அந்த சின்ன பிள்ளைங்க எல்லாருமே ஐ திங்க் ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்க்குறப்போ ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், அந்த ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்லாம் படிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரை இருக்கிற எல்லோரும் அழகாக ஆர்டராக நிற்க வச்சு ஒரு பால் மாதிரி கையில் ரெண்டு கையிலையுமே வந்து அந்த கலர் பால்ஸ் வச்சுட்டு அதை வச்சு ஃபுல்லாக அவங்க வந்து டான்ஸிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அழகாக அது வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு செம்மையாக இருந்துச்சு, ஈவனாக இருந்தது. எல்லா அவ்வளோ ஈவனாக பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் இருந்தால் தான் பண்ண முடியும். அது எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வச்சு பண்ணுறப்போ கண்டிப்பாக அந்த ஒரு ஸ்பேஸில் அதுவும் அந்த வெயிலையும் அவங்க வந்து அதை அவ்வளோ அழகாக அதை வந்து கோஆப்ரேட் பண்ணி எல்லாம் சூப்பராக ஒரே கோஆர்டினேஷனாக பண்ணியிருந்தாங்க. அது பார்க்க உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. அதுதான் நான் ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் குட்டி பையனிங்க வந்துட்டு பட்டு பாரு இதே மாதிரி நீயும் அப்புறம் வந்து டான்ஸ் ஆடுவியா, இந்த மாதிரிலாம் பால் வச்சுட்டு நீயும் டான்ஸ் பண்ணுவியா, ரன்னிங் ரேஸ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு யோசனை எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கும் இல்லையா, அடுத்து நம்ம குட்டி பையனும் இந்த மாதிரிலாம் பண்ணுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு திங்கிங் போச்சு. அண்ட் அதோட வந்து நாங்கள் அந்த ஷோ முடிஞ்சு அடுத்து நெக்ஸ்ட் நிறைய நடந்தது. அண்ட் அதுக்கப்புறம் கராத்தேலாம் கூட வச்சுருந்தாங்க அவங்க, கராத்தே அந்த இதெல்லாம் வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க. பட் ஆக்சுவலி அதெல்லாம் வந்து எங்களால் ஃபுல்லாக கிட்டே போய் நின்று பார்த்து அதை என்னால் வீடியோலாம் எடுக்க முடியல. பிகாஸ் எங்கள் குட்டி பையன் வந்து நான் அவங்க அம்மையால் தூக்கிக்கணும்னு அடம் பண்ணிட்டு இருந்தனால அவனை வேறு தூக்கி வச்சுருந்ததுனால என்னால் அதெல்லாம் எடுக்க முடியல. அண்ட் மோர் ஓவர் அதுக்கப்புறம் அந்த பட்டர்ஃப்ளைஸ் வச்சிருந்த அந்த குழந்தைங்களாம் நிறையா அந்த இதை ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த இதுக்கு அதே மாதிரி ஒரு டான்ஸ் இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு 8th, 9th ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இந்த கலர்ஃபுல்லாக அந்த தாவணி போட்டுட்டு நிறைய நல்ல ஒரு டான்ஸிங்லாம் பண்ணியிருந்தாங்க. அதுவும் சில டான்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த கேஜிஎஃபோட மியூசிக்கு அந்த மாதிரி வந்து இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஹிட் சாங்ஸோட மியூசிக்லாம் வச்சு உண்மையாக டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பயங்கர ரசிக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் ஃபுல்லாக பயங்கர ரஷ் வேறு நிறைய. அதுக்கப்புறம் வந்து எங்களால் அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னதுக்கப்புறம் எங்கள் குட்டி பையனை வச்சுட்டு இருக்க முடியல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டு அண்ட் எண்டிங் ஃபினிஷிங் டச் ஆஸ் யூஷுவல் எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி தான் அந்த கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, யாரெல்லாம் வின்னர்ஸோ அவங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் அப்புறம் மெடல்ஸ் அதெல்லாம் கொடுப்பாங்களா அந்த மாதிரி அதெல்லாம் நினச்சி. பட் அதுக்கெல்லாம் எங்களால் இருக்க முடியல, எங்கள் குட்டி பையனும் அது வரை இருக்கல அவனுக்கும். அப்புறம் வந்து சரி இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த வரையும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் வந்து அங்கேருந்து வைண்ட போய் கிளம்பிட்டோம். ரிங் வச்சு கலர் கலர் ரிங்ஸ் வச்சு எல்லோரும் குரூப் டான்ஸ் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களாம் ரவுண்டாக ஒரு மேக் பண்ணிவிட்டு ரவுண்ட் சர்க்கிள் மாதிரி மேக் பண்ணிவிட்டு அந்த ரிங் வச்சு அழகாக ஒரு ஷேப்ஸ் மாதிரி கொண்டுட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு. அதை பார்க்குறதுக்கு அதை நான் போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு ஸ்போர்ட்ஸ் டேவை வந்து நான் வந்து ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். கண்டிப்பாக எங்களோட சேர்ந்து கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பழைய ஓல்டு மெமரிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கோம் நம்புகிறேன். அண்ட் இன்னொரு ஒரு வீடியோவோட உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அண்ட் அல்பா பாய்.